பிரபல நடிகர் சிவகுமார் அவருடைய மகன் இரண்டாவது மகன் கார்த்தி சொல்றாரு எங்க அப்பாவால இழந்த சுகத்தை என்னால என் மக இழந்து அப்படி என்ன இவர் இவங்க அப்பா மூலியமா இழந்தாரு அப்படிங்கிற தகவலை தமிழ் திரையுலகல வந்து மிக பிரபலயமான நடிகர் வந்து நடிகர் சிவகுமார் அவர் எல் அவர் கொடுக்கிற எந்த பாத்திரமானாலும் அப்படியே பாத்திரமாவே ஒன்றி போயிடுவாரு ரொம்ப திறமையா நடிப்பாரு கவர்ச்சியா இருப்பாரு அழகா இருப்பாரு அவருடைய நடிப்பவர்க்கு நிறைய ரசிகர்களும் உண்டு அப்படிப்பட்ட எல்லா பாத்திரத்திலையும் நடிக்க அவர் வந்து அவருடைய குடும்பத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆன குடும்ப தலைவனராகவும் இருப்பார் எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாதவர் காரணம் என்னன்னா அவர் ஒரு எளிய ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவரை கண்ட அவருக்கு வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் அதனால ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கிறவரு அவர் பிள்ளைங்களையும் ரொம்ப கட்டுப்பாடா வழக்கணுங்கிற முறையில கொண்டு வந்தாரு அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் சூர்யா பிரபல நடிகர் கதாநாயகர் இரண்டாவது ஆளு கார்த்தி அவரும் பிரபல நடிகர் கதாநாயகர் இப்படி ரெண்டு நடிகர்களை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுல இன்னொரு பிரபலமான நடிகை இருக்காங்க அவங்க யாரு ஒரு சூர்யாவுடைய மனைவி அவங்க என்ன பண்ணாங்க பிரபலமான நடிகர் ஆக எல்லாருமே ஒரு கட்டுப்பாடான குடும்பம் கட்டுப்பாடான வாழ்க்கை முறை கெட்ட பழக்கம் கிடையாது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வழியில வந்து ஒவ்வொரு மகன்களையும் ஒவ்வொரு வழியில ஈடுபடுத்தியிருக்கிறாரு இளமையில வந்து சிவகுமார வந்து தான் நடித்த பணத்தை வாங்குனதுல தான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கும் தன்னோட படித்த சக நண்பர்களுக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கிறாரு அது மாதிரி கல்விக்கு உதவுனுங்கிறதுல சிவகுமார் வந்து ரொம்ப இலக்கா இருந்தவர் அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு தன்னுடைய முதல் மகன் சூர்யாவை வந்து உருவாக்கி இருக்கிறாரு சூர்யாவும் ஒரு அறக்கட்டளை நிறுவி நிறைய நண்பர்களை உருவாக்கி அவர் என்ன பண்ணிருக்காரு தானே ஒரு தொகையை போட்டு பிரபல தொழில் அதிபர்கள்ட்டையும் பணத்தை வாங்கி அவர் தொண்டி நிறுவனம் மாதிரி வச்சு படிக்க வசதி இல்லாத நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இரண்டாவது மகன் கார்த்தி என்ன பண்ணிருக்காரு விவசாயத்துறையில ஏன்னா ஒரு மனித ஒரு நாட்டுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்னு கல்வி இன்னொன்னு விவசாயம் ரெண்டு இருந்தாலும் அந்த நாடு வந்து முன்னேறுங்கிற ஒரு அடிப்படையில் இரண்டாவது மாணவன் வந்து விவசாயத்துறையில் வந்து ஈடுபாடு செய்ய வச்சு அந்த விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்கள் அந்த உபகரணங்கள் அந்த விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு உதவியாளராக இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கிற நிலைமையில கார்த்தி என்ன சொல்றாரு எனக்கு எங்க அப்பா டேந்து கிடைக்காத விஷயத்த நானும் என் மகளுக்கு கிடைக்காம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன கிடைக்கலன்னா கார்த்தி சொல்றாரு இவர் ஸ்ட்ரிக்டான ஆளா இருக்கிறதுனால சிவகுமார் என்ன பண்ணுவாராம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு கொஞ்சி மயிலிருந்து பேசி கொஞ்சம் நேரங்களை எல்லாம் செலவழிக்க மாட்டாராம் தான் உண்டு தன் வேலை உண்டு ரொம்ப கிட்டு கிட்டு வீட்டுக்கு அப்பா வந்துட்டாரு வச்சுங்க வந்தாரா சாப்பிட்டாரா படுத்தாராங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பிள்ளைகளை கூப்பிட்டோம் உட்கார்ந்து வச்சு பேசணும் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்துகிட்டோம் இப்படி நடக்கணும் தம்பி அப்படி நடக்கணும் தம்பின்னு செய்திகளை சொன்னோம் பிள்ளைங்களுக்கு ஒரு கதையை சொன்னோம் ஒரு காட்சியை கூட்டிட்டு போனோம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சகஜமான ஒரு நிலையை எதுவுமே கொடுக்காம இருந்திருக்காரு இதெல்லாம் தன்னுடைய தகப்பட்டேந்து கிடைக்கும் சொல்லி பிள்ளைய ஏங்கி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அதை சொல்லவும் தெரியல சிவகுமாருக்கு கொடுக்கவும் தெரியல சில நேரம் நேரங்களில் வந்து படப்பிடிப்பு இல்லாமல் வீட்டில் இருப்பார் சிவகுமார் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்களா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அந்த சூர்யாவும் கார்த்தியும் போயிட்டு அப்பா அப்படின்ட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு போவாங்களாம் அப்ப கடுகடன் பேசி டெய் போய் படி வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு வரான் அப்போ வந்து இந்த கார்த்தி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாராம் என்னடா அப்பாட்ட நம்ம கொஞ்ச நாள் அனுப்பினா இவர் நம்மளை கொட்டி அனுப்புறாரு தேல் மாதிரின்னு நினைச்சிக்கிட்டு அப்ப சூர்யா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுவாராம் பரவாயில்ல விடு அப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்காரு வா நம்ம போய் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்களாம் இதையெல்லாம் வந்து கார்த்தியோட மனசுல பாதிச்சிருக்கு அதோட விளைவா அவர் என்ன சொல்றாரு நான் அப்படி இல்லைங்க எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் என் மகளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்குவேன் உணவு ஊட்டி விடுவேன் தீனிப்பணங்களை கொடுப்பேன் கதைகளை சொல்லுவேன் இதை மாதிரி நிறைய நான் அடிக்கடி செய்வேன் அதை விட ஒரு பெரிய அட்வான்ஸ் என்ன தெரியுங்களா இந்த ஊரடங்கு இருபத்தி ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு இருக்கிறதுனால எங்களுக்கு படப்பிடிப்புலாம் கிடையாது வெளியில போற வேலையும் கிடையாது வீட்டுல இருக்கிறோம் நிம்மதியா என்ன பண்றோம் குடும்பமா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுறோம் குறிப்பா வந்து என் பிள்ளைங்களையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களையும் நான் ரசிச்சு சாப்பிட வைக்கிறேன் நானும் ரசிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு

குறையும் சொல்ல முடியாது எந்த வகையிலையும் அந்த சிவகுமார்ங்கிற என் தகப்பன் வந்து கெட்டவர் இல்லை நல்லவர் தான் அவர் நல்லவராக இருந்ததால்தான் எங்களை நல்ல பிள்ளைங்களாம் வளர்த்திருக்காருன்னு சொல்லி விட்டு கொடுக்காம தன் தகப்பனையும் புகழ்ந்தே பேசுறாரு இப்படிப்பட்ட நல்ல குழந்தைங்களை பெற்ற ஒரு நடிகை குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத எல்லாருமே பாராட்டி பேசுறாங்க ஏன்னா திரைத் திரைத்துறையில வந்து சிலரில் வந்து விமர்சனமாகலாம் பேசுவாங்க காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுகளாகலாம் இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப கண்ணியமான முறையில் வந்து திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய உதவுங்கிறவங்களா இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லாருமே பாராட்டி பேசுறாங்க இவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்ற தகவல்கள் உங்களுக்கு நிறைய வந்து சேர்றதுக்கு இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்